போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. मजा आ गया. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இளமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி. நான் தாண்டா இனிமேல் வந்து நீ அதர்பாரு பொண்ணோட கேங்கு நான் தாண்டா லீடு. என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு பொண்ணோட பேட்டைக்கு நான் தாண்டா நாடு. எஸ், வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடு. அதனால நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஏஜிஎஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கே செலிப்ரேஷன் மூடு வேற மாதிரி இருக்குது. ஸோ உள்ள போனோம், டான்ஸர் அடிச்சு வெளில துரத்துறதுனால வெளில இருந்து நிறைய பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ தலைவர் மாஸ் என்ட்ரி அண்ட் நிறைய இதை எதையுமே பாத்துடக்கூடாது. இன்ஸ்டால் அங்கங்க போனா நிறைய ஸ்பாய்லர் பண்றாங்க, அதை எதையும் கேட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நேரம் இங்கே வந்துட்டோம். அண்ட் காலிலேருந்து செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கு. அது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த தேட்டர்ல நம்ம ஆர்பிஎஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேற லெவல்ல பண்றாங்க. நம்ம நிறைய செலிப்ரேஷன் பார்த்துருப்போம், ஆனா இந்த மாதிரி பொதுமக்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அவங்களுக்குள்ள பயங்கரமா என்ஜாய் பண்ணி தலைவரை கொண்டாடுறாங்க இந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணிக்கிறது ஆர்பிஎஸ் தான். அவங்க தான் நீங்க வாங்க தர மாதிரி இருக்கும். நம்மளோட செலிப்ரேஷன் கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ காலையிலே படத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃபுல்லா பாட்டெல்லாம் கேட்டு ஃபுல் வைப்ல வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் ஒன்றுல இருக்கு. அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டார், முரட்டுத்தனமான ஒரு ஃபேன். அவர் வந்து தலைவரை பார்த்து வளர்ந்தாரு, தலைவரை கொண்டாடுற ஒரு ஃபேன். கை மட்டும் வருதுன்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம்
நேரத்துல அவர் உள்ள ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பதான் வெளில வந்திருக்காரு. சொல்லுங்க தலைவர் நடந்தனும், தலைவர் நடந்தனும். இவன் அந்த நியூஸ் சேனல்ல கத்திட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள். சொல்லுங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவர் தரிசனம். எஸ் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. நம்ம மட்டுமா, இந்தியா மட்டுமா, உலகமே கொண்டாடுது. ஓகே, எப்போதுமே இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வைப் ஏத்திட்டு வருவோம். என்ன பாட்டு எங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க என்ன பாட்டு கேட்டு? தலைவர் நடந்தனும். எஸ் அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் இன்னும் சொல்ல போனா அப்படி வெறி வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு கிளர்ச்சி ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. பல வருஷம் கழிச்சு வந்து இப்போ தான் திரும்ப தலைவரோட FDFS வந்து நான் வந்திருக்கேன். நான் தலைவரோட மாஸ்க்காக வந்து ஸ்க்ரீனில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லெகசி எனக்கு அண்ணாமலையில் ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் எல்லா ஷோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், வெறித்தனம் பண்ண போகிறோம். மகனே நீ வேற லெவல், ஏதோ ஒரு வைப் சொல்லுது, இது பெரிய ஹிட்டுன்னு வச்சு செய்கிறோம். நீ மணி 9 மணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெயிட்டிங் நல்லா இருக்கு, அவ்வளோதான். மணி 9 செலிப்ரேஷன் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வேற மாதிரி தலைவரை நடந்துடும். பயங்கர ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. தலைவர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருக்கும், என்ட்ரி எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிக்கும் போதே பயங்கரமாக இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்கு. பார்க்க போகிறோம், மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நாள் வெயிட்டிங்க, ஆல்மோஸ்ட் 1 நாள் ஆயிடுச்சு தலைவர் எப்படி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து. நிறைய பேர் நிறையா சொன்னது வரைக்குமே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், எல்லா சீனுமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. வெயிட்டிங் வந்து தரமான சம்பவம் செய்தாப்புல. தலைவர் வந்து எப்படி நாங்க ரஜினி ரசிகர்களை எதிர்பார்த்தோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு. வேற லெவல், சீரியஸா நெல்சன் கம்பேக் ஜி. நாங்க கத்தாத மொமெண்டே இல்ல, படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருந்தோம் எல்லாருமே. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப 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 இன்டூ 100 ப்ரோ. தலைவர் ஃபேன் தான், நியூட்ரலாவே இருந்தாலும் இந்த படம் செம்மையா இருக்கும் ப்ரோ. நம்பி போய் பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம்.